ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா தமிழ்நாட்டின் கால்நிலை இயற்கை தாவரங்கள் மற்றும் மண் வகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லெசன் டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ சோஷியல் புக்கில் செகண்ட் வால்யூமில் வந்து இருக்குது ஆல்ரெடி இந்த லெசனில் இருக்கிற தமிழ்நாட்டின் மலைகள் மற்றும் ஆறுகள் வந்து போன வீடியோலயே பார்த்துட்டோம் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கள் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் மறக்காம பாருங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கால்நிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கடகரையை வந்து இந்தியாவின் வழியாக பாய்ந்து இந்தியாவை வந்து ரெண்டு பிளவாக பிரிக்குது அதாவது வடப்பகுதியாகவும் தென்பகுதியாகவும் பிரிக்குது தமிழ்நாடு வந்து கடகரையைக்கு தென்புறமாக இருக்கிறதுனால பூமத்திலேக்கும் கடகரைக்கும் இடைப்பட்ட பகுதியாக தமிழ்நாடு இருக்கிறதுனால வந்து ஆண்டு முழுவதும் செங்கு செங்குதி சூரியன் கதிர்கள் வந்து செங்குத்தா வந்து விழுகுது அதனால் தமிழகம் வந்து வெப்பமண்டல காலநிலை பகுதியில் வந்து காணப்படுது அதுவே பூ கடகரைக்கு மேல் இருக்கிற இந்தியாவின் வடப்பகுதி வந்து மித வெப்பமண்டல காலநிலை வந்து காணப்படுது தமிழ்நாட்டோட வெப்பநிலை வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வந்து வேறியாவது தமிழ்நாட்டோட ஆண்டு சராசரி மலையளவு பார்த்தப்பனா வந்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் அடுத்து தமிழ்நாட்டோட பருவகாலங்கள் இது வந்து ரொம்பவே முக்கியம் பொறுத்துகளை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது குளிர்காலம் வந்து தமிழ்நாட்டில் ஜனவரி முதல் பிப்ரவரி வரையும் கோடை காலம் மார்ச் டு மே தென்மேற்கு பருவகாலம் ஜூன் டு செப்டம்பர் வடகிழக்கு பருவ காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை காணப்படுது ஃபஸ்ட்டு குளிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஜனவரி முதல் பிப்ரவரி மாதங்களில் வந்து சூரியனின் செங்குத்து கதிர்கள் மகரகை மீது விழுகிறதுனால தமிழ்நாட்டில் வந்து சாய்வான கதிர்கள் தான் வந்து விழுகும் அந்த சமயத்தில் வந்து டெம்பரேச்சர் வந்து என்னென்னா வந்து இங்கே வந்து கம்மியாக காணப்படும் அதாவது தமிழகத்தில் குளிர்கால வெப்பநிலை வந்து பதினஞ்சு டிகிரி முதல் இருபத்தஞ்சி டிகிரி வரை தான் வந்து வேரியாக காணப்படும் அதுவும் அந்த மலைப்பாங்க கோடை வாழ்டங்களான நீலகிரி கொடைக்கானல் போன்ற பகுதியில் வந்து ஜீரோ டிகிரி அளவுக்கு கூட வந்து வெப்பம் வந்து பதிவாகுது இந்த குளிர்காலத்தில் பொதுவாக வானிலை வந்து வறண்ட வானிலையாக தான் வந்து காணப்படுது நெக்ஸ்ட்டு கோடைக்காலம் கோடைக்காலம் வந்து மார்ச் முதல் மே மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து காணப்படுது ஏன் அப்படின்னா அந்த டைமில் சூரியனோட கதிர்கள் வந்து நிலப்பகுதியில் வந்து செங்குத்த விழுகிறதுனால வந்து நிலப்பகுதியோட வெப்பம் வந்து அதிகமாக காணப்படுது அதனால்தான் வந்து நமக்கு வந்து மார்ச் முதல் மே மாதம் வரைக்கும் வந்து கோடைக்காலமாக வந்து இருக்குது அந்த கோடை காலத்தோட முடிகிற டைமில் வந்து அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அக்னி நட்சத்திரம் டைமில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சில டைம் சில இடத்துல வந்து மழை பெய்யக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அக்னிஸ்தரம் சமயத்தில் வந்து நிலப்பகுதியில் இருக்கிற நிலப்பகுதி மற்றும் கடல் பகுதியில் வந்து அதிக அளவிலான நீர் வந்து ஆவியாகிறதுனால அந்த ஆவியினால் வந்து குளிர்ந்து மழைப்பகுதி பெறும் அதாவது ஈவினிங் டைம்ல பார்த்தா வந்து மழை பெறும் ஸோ அது வந்து அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா வந்து அதிக அளவிலான நீர் ஆவியாதது தான் அடுத்து தென்மேற்கு பருவக்காட்சி தென்மேற்கு பருவக்காற்று வந்து மார்ச் முதல் மே மாதம் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது இந்த தென்மேற்கு பருவக்காட்சி வந்து பொதுவாக கோடை காலத்தோட எண்ட்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிரும் எப்படி வந்து தென்மேற்கு பருவக்காட்சி உருவாகுது அப்படின்னா வந்து கோடை காலத்தோட கோடை காலத்துல வந்து இந்தியாவின் நிலப்பகுதியில் வந்து உயர் அழுத்து தாழ்வழுத்தமும் அதே மாதிரி கடற்கரை பகுதியில் உயரழுத்தமும் காணப்படும் எப்பவுமே காட்சி உயரழுத்தத்திலிருந்து தாழ்வழுத்து நோக்கி மூவ் ஆகுறதுனால வந்து தென்மேற்கு பருவக்காட்சி வந்து கோடை காலத்தோட எண்ணில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த தென்மேற்கு பருவ அதிக மழை பெய்கிற பகுதி வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கேரளா கர்நாடகத்தோட கடற்கரை பகுதி தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் பீடபூமி வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்து பெறுது அது ஏன் வந்து கோயம்புத்தூர் மலை பெருது அப்படின்னா வந்து அங்க வந்து பாலக்காட்டு கனவா அந்த சில பகுதிகளில் வந்து மழை வந்து பெருது மற்ற பகுதியில் வந்து வந்து மலைமறைவு பிரதேசமா இருக்கிறதுனால வந்து தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு அதிகமான மழை வந்து கிடைக்கிறது இல்லை அதுவே தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி வந்து ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் மழையும் அதே மாதிரி மலை மாவட்டமான நீலகிரியும் வந்து ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் மழையும் வந்து அந்த தென்மேற்கு பருவ காட்சி வந்து பெருது அடுத்து முக்கியமானது கோரியாசிஸ் வினை அதாவது கோரியாசிஸ் என்ன வந்து பூமியின் சுழற்சினால காற்று நகர்றதுனா வந்தா கோரிய அரசு விசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இந்த காற்று வந்து வடரை கோலத்தில் வளப்புறமாகவும் தென்னரைக் கோலத்தில் இடப்புறமாகவும் சுழலும் நெக்ஸ்ட் வடகிழக்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று வந்து மத்திய ஆசியா மற்றும் வட இந்திய பகுதியில் உருவாகும் அதிக அழுத்தம் காரணமாக இந்த வடகிழக்கு பருவ காற்று வந்து உருவாகுது ஏன் எப்படி உருவாகுது அப்படின்னா வந்து தென்மேற்கு பருவக்காற்று கடற்கரை பகுதியில் இருந்து இந்திய நிலப்பகுதியை நோக்கி வீசும்போது அது செப்டம்பர் மாசத்துல எண்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நிலப்பகுதியில் வந்து உயரழுத்தத்தை வந்து உருவாக்கும் பின்னர் இந்த உயர் அழுத்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கடற்கரை பகுதியில் இருக்கிற தாழ்வழுத்தத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறனால இருந்து காற்று வந்து என்ன ஆகும்னா தாழ்வு அழுத்தத்தை நோக்கி ஆகும் அதாவது இருந்து காற்று வந்து கட் கடற்கரை நோக்கி வந்து மூவ் அப்படி அப்படிதான் வந்து காற்று வந்து என்ன பண்ணா வந்து வங்காள விரிவை நோக்கி வந்து வருது இந்த காற்று வங்காள விரிவை நோக்கி வரும்போது ஈரப்பதத்தை பெற்றுக்கொண்டு மழை பொய்வே மழை பொய்வே தரும் அதனால் தான் வந்து ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டோட பகுதியில் வந்து வடகிழக்கு பருவ காற்றில் அதிக அளவிலான மழையை வந்து பெறுது இந்த வடகிழக்கு பருவ காற்றை பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று போன காற்று மீண்டும் திரும்பி வந்து என்ன அப்படின்னா வந்து நிலப்பகுதியை நோக்கி வீ கடற்கரை பகுதியை நோக்கி வீசும் ஸோ தான் வந்து இந்த பின் பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழ்நாட்டின் மலை தமிழ்நாட்டின் வருடாந்திர மலையளவில் வந்து நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து இந்த வடகிழக்கு பருவ காற்றினால்தான் கிடைக்கிது ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த வடகிழக்கு பருவ காட்சி வந்து பொதுவா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து புயல்கள் வந்து அதிக அளவில் உருவாகும் இதில் எங்கன்னா வங்கக்கடலில் உருவாகும் பொதுவாக நவம்பர் மாசத்துல வந்து புயல்கள் வந்து இங்க உருவாகும் இந்த நவம்பர் முக்கியம் எக்ஸாம்பிள் வந்து புயல்கள் வந்து எந்த மாதத்தில் உருவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கேட்டிருக்காங்க நவம்பர் மாதம் தமிழ்நாட்டின் ஐம்பது சதவீத மழை வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்கிறது ஓகே இங்கே பாருங்க வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கலா என்பது தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி நமக்கு தெரியும் மொசின்ராம் மேகாலய மாநிலத்தில் வந்து இருக்கு ஸோ இவ்வளவுதான் வந்து கால்நிலை பத்தி நீங்க கால்நிலை பத்தி படிக்கும்போது இந்தியாவோட காலநிலையை வந்து கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் மண் வகைகள் அதாவது மண் அப்படிங்கிறது வந்து வானிலை சிதைவு மற்றும் அரிப்பினால பாறைகள் சிதைந்து உருவாகிற துகள் தான் வந்து மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற மண் வகையில் ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னா வந்து வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் மற்றும் மண் இந்த ஐந்து வகையான மண் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து காணப்படுது ஃபர்ஸ்ட்டு வண்டல் மண் பற்றி பார்த்துக்கலாம் வண்டல் மண் வந்து ஆற்றுப்படிவுகளால் படி வைக்கப்படுகிற நுண்படிவுகளால் வந்து ஆனது அதாவது ஆறில் கொண்டு வரப்படுகிற துகள் வந்து ஆற்றின் விசை ஆற்றினோட வேகம் குறையும் போது அதை வந்து வைக்கும் அப்படி படிய வைக்கப்படுற மண்ணு தான் வந்து என்ன வண்டல் மண் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் போன்றவை அதிகமாக காணப்பட்டாலும் நைட்ரஜன் சத்து வந்து கம்மியாக தான் காணப்படும் அடுத்து இந்த வண்டல் மலை என்னென்ன பயிரில் விளைவிக்கிறாங்கன்னு பாருங்கள் நெல் கரும்பு வாழை மஞ்சள் போன்றவை வந்து இது அதிகமாக விளைவிக்கப்படுது இந்த வண்டல் மண் வந்து நம்ம அப்பாலேயே பார்த்தோம் சம அதாவது ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து இது வந்து காணப்படும் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதியில் வந்து இந்த வண்டல் மண் வந்து அதிகமாக காணப்படுது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் கடலூர் பகுதியில் வந்தையும் அதே மாதிரி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து

இது வந்து பருத்தி மட் இது வந்து பருத்தி நன்கு விளையிறதுனால பருத்தி மண் அப்படின்னு கூட இந்த கரிசல் மண்ணை சொல்கிறாங்க இதில் முக்கியமான விளையிற பயிர்கள் பார்த்தோம்னா வந்து பருத்தி கம்பு சோளம் மற்றும் கால்நடை தீவனங்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த கரிசல் மண்ணில் பயிரிடப்படுது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மதுரை விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் கரிசல் மண் வந்து அதிகமாக காணப்படுது கோயம்புத்தூர் பகுதியில் அதிகமாக காணப்படுறதுனால இங்கே பருத்தி வந்து அதிகமாக விளைவிக்கப்படுது அதனால தான் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு செம்மண் செம்மண் வந்து தமிழ்நாட்டில் மூன்றில் இரண்டு பங்கு செம்மன் தான் வந்து காணப்படுது ஸோ தமிழ்நாட்டில் அதிகமான மண் ப எந்த காணப்படுது எதுனா வந்து செம்மன் தான் மாநிலத்தின் முக்கிய மாவட்டங்கள் வந்து காணப்படுது இந்த செம்மண் வந்து பொதுவாக படிவுப்பாறைகள் இருந்து வந்து உருவாகுது எப்படி கரிசல் மண் வந்து தீப்பாறைகள் இருந்து உருவாகுதோ செம்மன் வந்து படிவுப்பாறைகள் இருந்து வந்து உருவாகுது செம்மனோட முக்கியமான தன்மை வந்து என்ன வந்து அது சிவப்பு கலரில் இருக்கும் அதோட ஏன் அப்படின்னா வந்து அதில் இரும்பு ஆக்சைடுகள் அதிகமாக இருக்கிறதுனால சிவப்பு கலரில் இருக்குது ஆனால் அது போக செம்மண் அதிக அளவில் ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளாது ஏன் அப்படின்னா அது அதோட அந்த மண்ணில் வந்து நுண்துகள் வந்து அதிக அளவில் கேப்ஸ் இருக்கிறனால வந்து அது வந்து ஈரப்பதத்தை அதிக அளவில் தக்க வைத்து கொள்ள முடிவதில்லை இதில் முக்கியமான பயிர்கள் என்னென்ன விளையுது அப்படின்னா நெல் கேழ்வரகு புகையிலை மற்றும் காய்கறிகள் அதிக அளவில் விளைவிக்கப்படுது இது எங்கே அதிகமாக இருக்குன்னா சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து செம்மண் அதிகமாக காணப்படுது நெக்ஸ்ட்டு சரளைமண் சரளைமன் வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள் சில பகுதிகளிலும் அதே போடுற மலைப்பகுதியில் வந்து காணப்படும் மலையோட சரிவு பகுதியான நீலகிரி பகுதிகளிலும் மற்றும் மேகமலை போன்ற பகுதியில் வந்து காணப்படும் இந்த சரளைமண்ணில் மண்ணில் அதிகமாக விளையிறது வந்து நெல் இஞ்சி மிளகு வாழை போன்றவை வந்து விளைவிக்கப்படுது அதே சமயத்தில் தேயிலை காப்பி இதுதான் வந்து முக்கியமான பயிர் தேயிலை காப்பியை தான் வந்து முக்கியமான பயிர் வந்து சரளைமண்ணில் விளையிறது நெக்ஸ்ட்டு ஓவர்மண் ஓர்மண் வந்து சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டும்தான் வந்து காணப்படுது அதாவது கிழக்கு கடற்கரை பகுதியில் வந்து காணப்படுது குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் வந்து இந்த ஓர்மன் வந்து காணப்படுது டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமி அலைகள் ஏற்பட்டதுனால வந்து அதிக அளவிலான மண் வந்து தமிழக கடற்கரையில் வந்து படி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இது இது வந்து நல்லா வச்சுக்கோங்க டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி நாலு தான் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை வந்து சுனாமி வந்து தாக்கியிருக்கு நெக்ஸ்ட் மண்ணரிப்பை பத்தி பார்க்கலாம் அதாவது மண்ணரிப்பு அப்படிங்கிறது வந்து மண்ணின் மேற்பரப்பு வந்து பல்வேறு காரணிகளால் அரிக்கப்படுறதா வந்து மண் அரிப்பு என்னென்ன காரணங்களால் அரிக்கப்படுது அப்படின்னா வந்து காடுகள் அழிக்கப்படுறதுனால அதிக அளவிலான நகரமயமாக்கம் அதிக மழை பொழிவு இந்த மாதிரி காரணங்களால மண்ணோட மேற்பரப்பு வந்து அரிக்கப்படுது அந்த அரிக்கப்படுறதுனால மண்ணோட வளம் குறைகிறது குறைகிறது மற்றும் விளைச்சலும் வந்து என்ன குறைகிறது இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகள் ஒன்றுதான் பாலைவன மாதல் தமிழ்நாட்டோட மொத்த நிலப்பரப்புல வந்து பன்னிரண்டு சதவீத நிலப்பகுதி வந்து பாலைவனமாதல் மற்றும் நிலச்சீரடைவது நிலச்சீரடைகிறது இஸ்ரோ வந்து சொல்லியிருக்கு தமிழ்நாட்டில் தேனி மற்றும் ராஜபாளையம் பகுதியில் வந்து காற்றடி வண்டல் படிவு வந்து காற்றடி வண்டல் படிவுனால வந்து அதிக அளவிலான பாதிக்கப்படுது அதாவது காற்றடி மடல் படிவு அப்படின்னா வந்து காற்று மண்ணறித்தல் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயற்கை தாவரங்கள் இயற்கை தாவரங்கள் அப்படின்னா வந்து மனிதனோட ஈடுபா தலையீடின்றி இயற்கையாக வளர்கிறத வளர்கிறதா வந்து என்ன அப்படின்னா இயற்கை தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முக்கியமாக இங்கே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு தேசிய வனக்கொள்கைப்படி இது ரொம்பவே முக்கியம் தேசிய வனக்கொள்கை எப்போ வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு புவியின் புவி பரப்பில் வந்து குறைந்தபட்ச மூன்றில் ஒரு பகுதி காடுகளால் சூழப்பட்ட சூழப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்தியாவோட மொத்த பரப்பு வந்து மூ மொத்த பரப்பில் மூணில் ஒரு சதவீதம் காடுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயத்தில் மாநிலத்தோட மூன்றில் ஒரு பகுதி காடுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய வனக்கொள்களை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாநில வன அறிக்கைப்படி தமிழ்நாட்டோட மொத்த பரப்பரவில் காடுகளோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா வந்து இருபது புள்ளி ரெண்டு ஒரு சதவீதம் தான் இருக்குது இன்னும் பதிமூணு சதவீதம் வந்து நாம் வந்து லேக் ஆகியிருக்கோம் இதுவே இந்தியாவில் உள்ள காடுகளில் காடுகளில் தமிழகத்தின் பங்களிப்பு ரெண்டு புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் அதாவது மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே முக்கியமானது மேற்கு தொடர்ச்சி மலையானது உலகின் இருபத்தைந்து உயிரின பன்மை சரிந்த பகுதிகளில் ஒன்றாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து தவறானது உலகின் டேஸ் உயிரினப்பன்மை இருக்குது அப்படின்னா வந்து முப்பத்தி நாலு உயிரின பன்மைகள் வந்து தற்போது இருக்குது இங்கே இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது அதே மாதிரி இந்தியாவின் தனிச்சிறப்பு வாய்ந்த உயிரினங்களை கொண்ட மூன்று பகுதிகள் ஒன்றாக திகழ்கிறது இதுவும் தப்பு ஆக்சுவலாக மு நான்கு பகுதிகள் இந்தியாவின் தனிச்சிறப்பு வாய்ந்த உயிரினங்கள் கொண்டது அப்படின்னா வந்து நான்கு பகுதிகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா வந்து சுந்தரவனம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா வந்து இமாச்சல பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் இந்த நாலு தான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான உயிரின பன்மைகள் மூன்றுன்னு கொடுத்திருக்கிறது வந்து தப்பு இது வந்து ரெண்டுமே மாற்றிக்கோங்க இது வந்து முப்பத்தி நாலு இங்க வந்து நான்கு வரும் ஓகே அடுத்து காடுகள் வகைகள் பத்தி பார்க்கலாம் தமிழ்நாட்டுல ஐந்து வகையான காடுகள் வந்து இருக்கு வெப்பமண்டல பசுமை மர காடுகள் இது வந்து அதிக மழை பெறும் காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து பொதுவாக எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைச்சரிவுகளில் வந்து இந்த காடுகள் வந்து காணப்படுது இங்கே வேறு முக்கியமான மரங்கள் பாருங்கள் இளவங்கம் மலபார் கருங்காலி பனாசாரம் ஜவனாப்பிலம் மருது சாரி பலாமருது கிராஃப்ட் மிரட்டல் போன்றவை வந்து முக்கியமான மரங்கள் வந்து காணப்படுது அதுவே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து சேர்வராயன் மலை கொல்லிமலை பச்சைமலை பகுதிகளில் வந்து இந்த மலைகள் வந்து இந்த காடுகள் வந்து அதிகமாக காணப்படுது அங்கே மகோக்கனி குரங்கு தேக்கு உள்ளி காசியா போன்ற மரங்கள் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுது ஸோ நீங்கள் மரங்கள் வந்து ரொம்பவே முக்கியம் ஞாபகம் வந்துச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மிதவெப்ப மண்டல காடுகள் இந்த மிதவெப்ப மண்டல காடுகளில் இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு மிதவெப்ப மண்டல மலைக்காடுகள் இதோட இன்னொரு நேம் வந்து சோலாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பொதுவாக மலைப்பகுதியில் காணப்படும் ஆனைமலை நீலகிரி மற்றும் பழனிமலைகளில் ஆயிரம் மீட்டர் உயரமான பகுதியில் வந்து இந்த கா காடுகள் வந்து காணப்படுது இங்கே வேற முக்கியமானது பாருங்கள் சா சாம்பா வெள்ளை லிச்சா ரோஸ் ஆப்பிள் ரோஸ் ஆப்பிள் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த மரங்கள் வந்து இந்த காடுகளில் வந்து காணப்படுது நெக்ஸ்ட்டு வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் இது வந்து பசுமை மரக்காடுகள் அல்லது அரை பசுமை மரக்காடுகள் விளிம்பு பகுதியில் வந்து காணப்படும் அதாவது இந்த மலையடி வாரத்தில் இந்த மாதிரி பகுதியில் வந்து இந்த வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் காணப்படும் இது இலையுதிர் காடுகள்னு சொல்லி ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னா வந்து வெப்பப்ப வெப்ப காலங்களில் வந்து இந்த இலை இந்த மரத்தில் வந்து நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறதுனால இலைகளை வந்து உதிர்த்து விடும் தான் வந்து இந்த காடுகளுக்கு இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லி பேர் இங்கே விரைகிற முக்கியமான மரங்கள் வந்து பருத்தி பட்டு மரம் இலவம் கடம்பா தேக்கு வாகை சிரஸ் வெக்காளி சந்தன மரம் இந்த எல்லாமே வந்து இந்த இலையுதிர் காடுகளை வந்து காணப்படும் சந்தன மரம் இங்கே கொடுக்கல ஆனால் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க சந்தன மரம் வந்து இங்கேதான் காணப்படும் அடுத்து மாங்க்ரோவ் காடுகள் மாங்க்ரோவ் காடுகளுக்கு வந்து அலையாத்தி காடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது பொதுவாக கடலோரப் பகுதிகளிலும் ஆற்றோட டெல்டா பகுதி தீவுகளோட கடைப்பகுதியில் வந்து காணப்படும் இது வந்து இது இந்த காடுகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா வந்து வேர்கள் வந்து சிறப்பான தன்மையாக இருக்கும் அதாவது இந்த காடுகள் வந்து நீரில் மிதங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காணப்படும் வேர்கள் வந்து ஒன்று கொண்டு பின்னி நல்லா வந்து அடர்த்தியாக வந்து காணப்படும் இந்த மாதிரி காடுகள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பிச்சாவரம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை சத்திரம் மற்றும் தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் வந்து இந்த காடுகள் வந்து காணப்படுது அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தின் சிதம்பரத்திற்கு அருகிலே இருக்குது ஸோ எந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக வந்து இந்த இது இருக்குது ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு வந்து என்ன அப்படின்னா சுந்தரமான காடுகள் அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரி மேற்கு வங்கத்தில் வந்து இருக்கு அடுத்து வெப்பமண்டல முட்புதற் காடுகள் இது வந்து தமிழ்நாட்டின் மிக குறைவான மழை பெறும் பகுதியில் வந்து இந்த காடுகள் வந்து காணப்படுது அது வறட்சி பகுதி அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து சமவெளியில் இருந்து நானூறு மீட்டர் உயரத்துக்கு மேல உள்ள பகுதியில் வந்து காணப்படுது இங்கே இருக்கிற முக்கியமான மரங்கள் பாருங்க பனை வேம்பு சீமை கருவேல மரம் கருவேல மரம் போன்ற மரங்கள் தான் காணப்படுது ஸோ இந்த மரங்கள்லாம் பொதுவாக தண்ணி அதிகமாக கிடைக்காத இடத்துல வந்து காணப்படும் எங்கெங்கெல்லாம் பாருங்கள் தர்மபுரி ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து காணப்படுது நெக்ஸ்ட் முக்கியம் தமிழ்நாட்டின் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் பரப்பளவு ஃபர்ஸ்ட் வந்து தர்மபுரி மாவட்டம் இருக்குது செகண்ட் வந்து கோயம்புத்தூர் மூணாவது வந்து ஈரோடு மாவட்டம் ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம் நெக்ஸ்ட் வன உயிர்கள் பற்றி பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டு பல்வேறு பகுதியான மலை அதாவது மலைகள் காடுகள் அதே மாதிரி என்ன பார்த்தோம்னா மாங்குரோ காடுகள் போன்ற பல்வேறு பகுதிகள் இருக்கிறனால அதிக அளவிலான விலங்குகள் வந்து பறவைகள் வந்து இங்கே வந்து வந்து காணப்படுது அதில் முக்கியமாக வந்து என்னென்னா வன உயிர்கள் பற்றி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க உயிர்கோள பெட்டங்கள் பற்றி பார்க்கலாம் அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இங்கிலீஷில் வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீலகிரி உயிர்கோள பெட்டகம் ரெண்டாவது வந்து மன்னார் வளைகூட உயிர்கோள பெட்டகம் மூணாவது வந்து அகத்தியர் மலை ஸோ இது வந்து மூணு தான் இருக்கு தமிழ்நாட்டில் இது மூணு வந்து முக்கியம் அடுத்து இந்த வளவிலங்கு சரணாலயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீ அது வந்து இந்த குறிச்சி வச்சுருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ நீங்கள் வந்து தனியாக நோட் போட்டு எழுதி வச்சாலும் சரி நீங்கள் வந்து அடிக்கடி வந்து நல்ல நான் வச்சுக்கோங்க அது வந்து முதுமலை வளவிலங்கு சரணாலயம் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து முண்டந்துறை சரணாலயம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இது வந்து புலிகளுக்கான சரணாலயம் அதே மாதிரி இந்திரா காந்தி சரணாலயம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது ஆனைமலை பகுதியில் வந்து காணப்படுது களக்காடு வனவிலங்கு சரணாலயம் இதுவும் எதுக்கு அப்படின்னா புலிகளுக்கு ஆனது மலையானில் வந்து ஸ்ரீவில்லிபுதூர் இருக்குது விருதுநகர் மாவட்டம் அடுத்து வந்து சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் காடுகள் வந்து புலிகளுக்கு பெயர் பெற்றது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது மேகமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து தேனி மற்றும் மதுரை பகுதியில் வந்து காணப்படுது ஸோ நீங்கள் வந்து எல்லா படிக்கலனாலும் ஓகே முக்கியமானது வந்து என்னென்னா வந்து இந்த களக்காடு சத்தியமங்கலம் போன்ற மட்டும் இல்லாமல் இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணிருக்கிறது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பறவைகள் சரணாலயம் பறவைகள் சரணாலயம் வந்து வேட்டங்குடி வந்து சிவகங்கை மாவட்டம் பழவேற்காடு ஏரி வந்து தெரியும் தமிழகத்தோட வடப்பகுதியில் இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் சித்திரங்குடி வந்து ராமநாதபுரம் கூந்தன்குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளோடு வந்து ஈரோடு மாவட்டம் வடுவூர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு காரைவேட்டி வந்து அரியலூர் மாவட்டம் சோ இந்த ஹைலைட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் அடுத்து வந்து வேடந்தாங்க வாரத்தில் வேடந்தாங்கல் வேடந்தா இந்த இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்கு ஹைலைட் பண்ணிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அது முடி எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால முடிஞ்சா வந்து மத்தது வந்து படிங்க நெக்ஸ்ட் தமிழ்நாட்டோட இயற்கை பேட்டரை பத்தி பாத்துக்கலாம் அது முக்கியமான இயற்கை பேட்டர் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து போதும் ஃபஸ்ட்டு பேரிடர் அப்படின்னு எதை பற்றி எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இயற்கையினால் ஏற்படும் மிகப்பெரிய ஆபத்தை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பேரிடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்நாடு வந்து பொதுவாக கடற்க அதாவது புயல்னால வந்து அதிக அளவு பாதிக்கப்படுது மற்ற எந்த எதுனாலும் புயல் மற்றும் நிலச்சரிவுனால தான் வந்து அதிக அளவிலான வந்து பாதிக்கப்படுது ஃபஸ்ட்டு நிலச்சரிவு பற்றி பார்த்துக்கலாம் நிலச்சரிவு அப்படின்னா வந்து மலை அல்லது குன்றுகள் ஒரு பகுதியோ அல்லது பாறையோ வந்து சரிந்து விழுகிறதா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பொதுவாக இந்த நிலச்சரி வந்து மலைப்பகுதியில் காணப்படும் தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் வந்து இந்த நிலச்சரி வந்து அதிக அளவு ஏற்படுது அதே வந்து கோயமுத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட சில பகுதிகள் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கொடைக்கானல் கோயமுத்தூர் பகுதியில் இருக்க வால்பாறை போன்ற பகுதியில் இந்த நிலச்சரி வந்து அதிக அளவு காணப்படும் ஏ ஏற்படும் அடுத்து வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு வந்து பொதுவா தமிழ்நாடு வந்து மழை பெய்கிற காரமான அந்த வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் காலத்துல வந்து வெள்ளப்பெருக்கு வந்து காணப்படுது அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் வந்து வடகிழக்கு பருவதனால வந்து புயல்கள் வந்து உருவாகிறதுனால சென்னை கடலூர் போன்ற பகுதியில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் வந்து சென்னையை வந்து தாக்குச்சு அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து புயல்கள் புயல் வந்து பார்த்தோம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவ காலங்களில் வந்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வந்து அதிக அளவிலான புயல்கள் வந்து உருவாகும் இந்த புயல்களால் வந்து அதிகமாக பாதிக்கப்படுற மாவட்டங்கள் வந்து என்னன்னா நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டம் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுது புயல்கள் தீவிரத்தின் அடிப்படையில வந்து தமிழ்நாடு வந்து மிக அதிக அதிக மிதமான மற்றும் குறைந்த புயல் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க முக்கியம் இங்க குடுக்கல நீங்க நான்கு தனியாக எழுதி வச்சுக்கோங்க நான்கு மண்டலங்களா புயல் பகுதியை வந்து பிரிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வறட்சி வறட்சி என்ன தெரியும் நீர் பற்றாக்குறையத்தை நம்ம என்ன சொல்லுவோம் வறட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்நாடு வந்து பொதுவா தென்மேற்கு பருவக்காட்டுனால அதிக அளவிலான மழையை வந்து பெரு பெறாதனாலும் சில சமயத்துல வடகிழக்கு பருவமழை பொய்த்து போறதுனால என்ன அப்படின்னா வறட்சி வந்து சந்திக்குது தமிழ்நாட்டோட மொத்த நீர்வளம் பார்த்துட்டு அப்படின்னா வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு மில்லியன் கன அடி அதாவது டிஎம்சி மாநிலத்துல அறுபத்தி நாலு சதவீத பரப்பு வந்து வறட்சினால பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் தர்மபுரி ராமநாதபுரம் சேலம் திருநெல்வேலி திருச்சி இந்த மாவட்டங்கள் வந்து அதிக அளவிலான வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அப்புறம் அப்பாலேயே பார்த்தோம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி படி ஏறத்தால் பனிரெண்டு சதவீத நிலப்பரப்பு வந்து பாலைவனமாதல் மற்றும் நிலத்தரம் குறைதலுக்கான உள்ளாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் காட்டுத்தீ காட்டுத்தீ வந்து கோடை காலங்களில் வந்து மேற்கு தொடர்ச்சிப்பள்ளி மா மாவட்டங்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது காட்டுத்தீனால் இங்கே வந்து சமீபத்தில் இருந்த காட்டுத்தீன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மலை மலைப்பகுதியில் வந்து நடந்தது அதாவது ட்ரக்கிங் போன முப்பத்தேரில் வந்து கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி மூணு பேர் வந்து அதில் மாட்டிகிட்டு இறந்துட்டாங்க அடுத்து வந்து சுனாமி சுனாமி வந்து தமிழ்நாட்டில் எப்போ தாக்குச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வந்து தாக்கியிருக்கு இந்தோனேசியாவும் சுமோத்ரா தீவில் உருவான அந்த நிலநடுக்கம் வந்து எட்டு புள்ளி ஒம்பது அளவாக பதிவாச்சு அதனால் அதிக அளவிலான பேராளி சுனாமி அலை வந்து ஏற்பட்டு தமிழகத்தில் வந்து தாக்கிச்சு தமிழகத்தை அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் வந்து என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுச்சு சுமார் ஏழ்நூறு பேர் ஏழாயிரம் பேர் பக்கம் வந்து இறந்துருக்காங்க அந்த சுனாமியினால சோமாலியா தான்சேனியா கென்யா போன்ற நாடுகளையும் பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொண்ணு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் சுனாமி அலைகள் தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நில அதிர்வு அதாவது நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றது இந்தியால வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியா பகுதியை அதிக அபாய நிலப்பகுதி கொண்டதா இருக்கு மிதமான அபாயத்தன்மை கொண்ட மாநிலமா வந்து தமிழ்நாடு வந்து காணப்படுது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது நல்லா நீங்கள் படித்தா போதும் அடுத்து புக் பேக் ஆன்சர் வந்து பார்த்துடலாம் தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை இருக்கு எட்டு டிகிரி நாலு முதல் பதிமூணு டிகிரி முப்பத்தைந்து வரை வந்து பரவி இருக்கு அடுத்து தமிழ்நாட்டின் தீர்க்கப்பரவல் பரவல் டிகிரி பதினெட்டு முதல் எண்பது பதினெட்டு கிழக்கு முதல் எண்பது டிகிரி இருபது கிழக்கு வரை பரவி இருக்கு தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் வந்து என்ன அப்படின்னா தொட்டபெட்டா அது கிழக்கு தொடர்ச்சி மலையில் மிக வேர்ந்து சிகரம் அப்படின்னா வந்து சேர்வராயன் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக வேறு சிகரம் அப்படின்னா வந்து ஆணை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது போர்க்காடு கணவாய் பாலக்காடு செங்கோட்டை அச்சன் கோயில் மூணுமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்க கணவாய்கள் அடுத்து அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது இது வந்து பெரியார் ஆறு இந்த பெரியார் ஆறு வந்து கேரளாவில் வந்து பாஞ்சு அரபிக்கடல வந்து கலக்குது தமிழ்நாட்டின் அதிக பரப்பளவில் மாங்கரோ காடுகள் காணப்படும் மாவட்டம் வந்து கடலூர் மாவட்டம் கடலூரை பார்த்தோம் முத் பிச்சாவரத்தை வந்து அதிகமாக காணப்படுது அடுத்து இந்தியாவின் வன அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழின் படி தமிழ்நாட்டின் வனப்பரப்பளவு இருபது புள்ளி இருபத்தோரு சதவீதம் இருபது புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதம் நெக்ஸ்ட்டு பின்னடையும் பருவக்காற்று டேஸில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது வங்கக்கடத்தில் வங்கக்கடலிருந்து எடுத்துக்கொள்கிறது அதாவது பின்னடை பருவக்காற்று அப்படிங்கிறது வந்து வடகிழக்கு பருவக்காற்று இந்த வடகிழக்கு பருவக்காற்று வந்து கடற்கரை பகுதியில் வந்து மூவ் ஆகும்போது என்ன அப்படின்னா வங்கக்கடலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு ஆந்திரா போன்ற மாநில மாநிலங்களுக்கு வந்து மழைப்பொழிவை வந்து கொடுக்குது நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்ட ஒற்றுள் மண்ணடைப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் வந்து தேனி மாவட்டம் தேனி மற்றும் ராஜபாளையம்னு கொடுத்துருப்பாங்க தேனி அல்லது விருதுநகர் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி மாவட்டம் நம்ம டேபிளில் பார்த்துருப்போம் தர்மபுரி தான் இப்போ வந்து அதிக அளவில் காடுகள் பரப்படை வந்து கொண்டுருக்கு அடுத்து பொறுத்துக்க பார்த்துக்கலாம் குளிர்காலம் குளிர்காலம் வந்து டிசம்பர் முதல் பிப்ரவரி வாரம் வந்து காணப்படுது நெக்ஸ்ட்டு கோடை காலம் கோடை காலம் வந்து தமிழ்நாட்டில் மார்ச் முதல் மே தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று வந்து முன் பருவமழை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது கோடை காலத்தோட எண்டில் வந்து மலை வந்து சாரி தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஜூன் முதல் செப்டம்பர் அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று வந்து எப்படி வந்து அக்டோபர் முதல் நவம்பர் மாதம் வரை வந்து வடகிழக்கு பருவக்காற்று இருக்குது மாஞ்சாரல் வந்து முன் பருவமழை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குறதுக்கு முன்னாடி மே மாதத்தோட எண்ணில் பெயர் மலைக்கு தான் வந்து முன் பருவமழை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மலை வந்து கேரளா மற்றும் கர்நாடகாவில் மாங்காய் விளைவதற்கு வந்து பயனுள்ளதாக இருக்கிறனால அந்த மலை வந்து மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து இங்கே முக்கியமாக இந்த கூட்டுறையை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தென்மேற்கு பருவ காட்சி காலங்களில் அதிக மழை பெய்ய பெறுவதில்லை இது வந்து கூற்று இதற்கான காரணம் வந்து இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறை பிரதேசத்தில் அமைந்துள்ளது இதுக்கு ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது இதுதான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் செம்மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளன இது சுவர்தலால் உண்ட உருவாகிறது இதுக்கு காரணம் எப்படின்னா வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு தான் கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்தை விளக்குகிறது வந்து முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ